Hi friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போன சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து நான் எதிர்பார்க்காத விஷயம் அன்றைக்கி ஒன்று வந்து நடந்தது. அது நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 12 வருஷமாக நான் போகணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி போயிட்டு வந்தேன். இந்த விலாக் வந்து போன சண்டே வந்து எடுத்தது தான், ஆனால் போட முடியாமலே இருந்தது. விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அந்த விலாக் தான் ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து போட்டுட்ருந்தேன். இடையில ஒரு நாள் விலாகும் போடாமல் இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வெற்றிக்குட்டியோட வந்து க்யூட்டான டான்ஸ் மூமெண்ட் இருக்கும். சாதனை வந்து பாட்டு பாடும்போது அவன் டான்ஸ் வந்து அழகாக ஆடிட்டு இருந்தான். அது வந்து சண்டே அன்றைக்கெலாம் எடுக்கல, அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் அதெல்லாம். அந்த வீடியோலாம் நான் கடைசியாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது சனிக்கிழமைக்கு எடுத்த விலாக், அதாவது போன சனிக்கிழமைக்கு எடுத்த விலாக். இது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சாதனாவுக்கு வந்து அவளுடைய ஸ்கூல் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வந்து மீஷோவில் வந்து இந்த பவுச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 பென்சில், அதுக்கப்புறம் 2 எரேசர், 2 ஸ்கேல், அப்புறம் 2 பேனாக இருந்தது. ஒரு பேனால் வந்து பார்த்திங்கன்னா 6 கலர் வந்து இருக்கும். சாதனை ரொம்ப நாளாக இந்த பவுச் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வீணாக போனதும் வாங்கி தரேன்டான்னு சொல்லியிருந்தேன். அதுமாரி அவளது உடஞ்சிருச்சு. அதில் இப்போ இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது, இது இன்றைக்கி தான் வந்திருந்தது. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேனை 6 கலர் உள்ள பேனை வந்து எழுது தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே வந்து எழுதுச்சு. அந்த பவுச் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 281 ரூபா. அது இது வந்ததுமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதனாக்கு வந்து அவ்வளோ சந்தோஷங்க, அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்ததுமே சாதனாக தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால் வெற்றி தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது ஓப்பன் பண்ணுச்சு, இல்லாட்டா வந்து ஓப்பன் பண்ணவே விட்டுருக்க மாட்டான். இது அடுத்த நாள் சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக். இது சண்டே லஞ்ச் மெனுன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். நான் வந்து அன்றைக்கி போடலை. அன்றைக்கி என்ன லஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு வந்து கூட்டு வச்சுருந்தேன், சாதம் வடிச்சிருக்கிறேன், தயிர் கொஞ்சம் இருந்தது, அதனால் வந்து தாளித்து வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்து 65 மசாலாலாம் போட்டு பெசரி வச்சு தோசைக்கல்லில் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தமாரி பண்ணும்போது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான் அன்றைக்கி. அன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவும் வந்து செய்யலை. சாதனா பாப்பா வந்து சாப்பிட்றது விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நான் நான்வெஜ் எடுத்து சமைக்க மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரேர் தான். கெஸ்ட்டு வந்து அன்றைக்கி அந்த எடுத்து செய்வேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வந்து அன்றைக்கி எடுத்து செய்வேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வீக் டேஸில் ஒரு நாள் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு. சாப்பிட்டுட்டு கிச்சன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தான் வந்து போயிட்டுருக்குறேன். ரொம்ப நாளாக வந்து போகணும்ட்டு போகவே முடியாமல் இருந்தது. செங்கல்பட்டில் வந்து அவங்க மாமா அத்தை இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஒரு சண்டேவும் வந்து கிளம்பலான்னு வந்து பிளான் பண்ணுவோம், ஆனால் வந்து போக முடியறதில்லை, தடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த வாட்டி எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி போயிட்டே வந்துருன்ட்டு வந்து கிளம்பியாச்சு. அதுவும் மதியம் 3 மணிக்கு மேலே தான் வந்து கிளம்பணும். இன்றைக்கி சண்டே லீவாக இருந்தாலுமே காலையிலேருந்து மதியம் வரைக்குமே வந்து சாதனப்பா வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து அவங்க மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டியிலே போகணுன்னா கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆகும். அதுவும் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடுமாரி தான் இருக்கும், போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரிட்டர்ன் வரணும். ஒரு 4:30 கிட்டலாம் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டோம், ராகு காலத்துக்கு முன்னாடி போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் நான் எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. அங்கே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜிலாம் வந்து போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து கிளம்பிட்டோம். ராகு காலத்துக்கு அப்புறம் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நேரம் வீட்டுக்கு தான் வந்து போகலான்ட்டு இருந்தது. திடீர்னு பிளான் தான் அது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதனை அப்போ வந்து இந்த நாங்கள் ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம், இந்த கோயிலுக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய 12 வருஷ கனவுன்னு கூட வந்து சொல்லலாம். ஒவ்வொரு தடையும் சென்னையிலேருந்து ஊருக்கு போனாலும் ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரும்போதே வந்து ஹைவேஸில் பாலத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கோயில் வந்து மேலே அழகாக வந்து தெரியுங்க. ஐயப்பன் கோயில் தான் அது. ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்ட கோயிலுக்கு இன்றைக்கி வந்து வந்தாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதனா பண்டு இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கள்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தூரமாக இருக்கிறது தான் கோயில். பக்கத்தில் வந்து பார்த்திங்களா அந்த மேம்பாலம், வந்து அந்த பாலத்துலேருந்து அந்த கோயில் பார்க்கும்போது சரிசமமாக இருக்குங்க. ஒவ்வொரு தடையும் பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கோயில் வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வந்து ரொம்ப ஆசைப்படுவேன். செங்கல்பட்டு வரும்போதும் வந்து இங்கே வர்றதுக்கு முடியாமலே இருந்தது. இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை சாதனா இப்போ இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னு, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இந்த கோயில் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே படியேறி தான் வரணும். அந்த மேம்பாலமும் இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்கிற மாரி இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலலாம் கோயில் எப்படி இருக்குமோ அதேமாரி தாங்க இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சன்னதி இருக்கும். 4 பக்கமும் பார்த்திங்கன்னா விநாயகர், முருகன், துர்கை, குருவாயூரப்பர் சன்னதி வந்து இருக்கும். கோயில் வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப சுத்தமாக, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் வர நேரம் வந்து பூஜை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, தீபார்த்தனை வந்து காமிச்சாங்க. கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். வந்ததுமே இதுமாரி தீபார்த்தனைலாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ வந்து நிம்மதியாக நிறைவாக இருந்தது.
கோயிலேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க. ரொம்ப கோயில் வந்து அழகாக அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நேரத்தோட வீட்டுக்கு போய் ஆகணுங்கிறதுனால கிளம்பிட்டோம். சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வரும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதம் வந்து தேங்காய் சாதமும் மினி பாதுஷான் நினைக்கிறேன் வந்து கொடுத்தாங்க. பசங்க வந்து சாப்பிடவே இல்லை, அவங்களது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து சாப்பிட்டோம். பசங்க அவங்க வீட்டில் அந்த பஜ்ஜி காஃபிலாம் குடித்ததுனால வந்து எதுவும் வேணான்னு சொல்லிடுச்சிங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி தான் வந்து சாப்பிட்டோம். கோயிலேருந்து கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அது அன்றைக்கி கல்யாணம் டேட் அன்னைக்கு வருஷம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுமே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து கேட்டதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்துடணும். ஐபேக்கோ கடைக்கு வரதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க, எப்போயாவது அது ரொம்ப ரேராக தான் வந்து வர்றது. ஏன்னா இங்கே ஐஸ்கிரீம் ரேட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் வந்து வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு எது வேணுன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கணக்கு தான், 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 112 ரூபான்னு வந்து போட்டிருந்தது. பசங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எதை வாங்குறதுனே வந்து அதுங்களுக்கு வந்து டக்குன்னு சூஸ் பண்ண முடியல, ஏன்னா நிறைய ஃப்ளேவரில் இருந்தது. அவங்க மூணு பேரும் பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே லைட்டாக வந்து அந்த கடையை மட்டும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கேக் ஐட்டம் நிறைய இருந்ததுங்க. எல்லா கேக்குலேயும் பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் ஐட்டம் தான் வந்து நிறையா இருந்தது. ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருந்தது. ஃபைனலாக ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் இருந்தது. 100 கிராம்னு வந்து பார்த்திங்கன்னா 112 ரூபான்னு வந்து போட்டிருந்தது. எங்கள் வெற்றி செம ஜாலியாக இருந்தாங்க. வெற்றிக்கு சாதனாக்கும் ஐஸ்கிரீம்னு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கிளைமேட்டும் சரியில்லை, பசங்க வேண்டான்னு சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி ஆசைப்பட்றாங்களேன்னு சொல்லிட்டு வந்து கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஐஸ்கிரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வெனிலா ஃப்ளேவரும் அப்புறம் இந்த சாக்கோபர் ரெண்டு மட்டும் தாங்க வந்து பிடிக்கும். வேறு எந்த ஐட்டம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன். இந்த டைம் வந்து புதுசாக ஜாக் ஃப்ரூட்டில் வந்து நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சாக்லேட் சிறப்பும் அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸும் வந்து போட சொல்லிட்டேன். சாதனா அப்போ அவங்களுக்கு வந்து நட்ஸ் வந்து போட சொல்லிட்டாங்க. சாதனா வந்து காட்டன் கேண்டின்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக ஒரு ஃப்ளேவர் வாங்கியிருக்கிறா. வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டான். வெற்றிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பசங்களும் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் திருப்பூரில் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு மணி 9 ஆகிடுச்சு. வந்தது டிஃபன்லாம் வந்து எதுவும் பண்ணலங்க. கோயில் பிரசாதம் சாப்பிட்டது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அங்கே அவங்க வீட்டில் பஜ்ஜி சாப்பிட்டதெல்லாம் வயிறே ஃபுல்லாக இருந்தது, எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. பால் வந்ததுமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஆற்றி கொடுத்துட்டோம்ல தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு. அந்த விழாக்கு அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாதனாவும் வெற்றி வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அதை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். On the way la paadi killando yetu come on baby let's go on the bullet too on the way la paadi killando yetu te em paatangutu naat 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 naatangutu kaatte ye sami vaya sami manmada sami mandara sami pukiri sami head shoulders knees and toes head shoulders knees and toes head shoulders knees and toes head shoulders gami ko mi ko mi kamero mero sen kano me namale sa hello 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 tachana mi so maho 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 hello hello heli tachana mi so maho 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 சாதனா வெற்றியும் ஃபோனை வச்சுட்டு இதுமாரி தான் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. கைன் மாஸ்டரில் ஏதாவது வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் வெற்றி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி நான் எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன் எப்படி பேசுகிறேங்கிறேன் அவனும் வந்து அதுமாரி வந்து பண்ணி பார்க்குறான். அவன் ஒரு நாளைக்கு அவன் நல்லா பண்ணும்போது வந்து ஒரு நாளைக்கு அந்த வீடியோ நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவன் பண்ணுறது அவன் பேசுகிற வாய்ஸ் கொடுக்குறதுலாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.